हाय हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू करपट्टी चैनल। चैनल सब्सक्राइब பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை டாப் பண்ணிக்கோங்க। எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறோம். நாங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம். இப்போ பாத்தீங்கன்னா மேங்கோ சீசன் வந்துருச்சு, அதாவது சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இது எங்க வீட்டு மரத்துல இருக்கிற மேங்கோ சீடு. இது பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த மரம் வச்சு ஒரு 3 to 2.5 இயர்ஸ் இருக்கும். இதில் ஒரு காய் கூட விடல, ஆனால் குட்டி மரம் தான். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 காய் விட்டுருக்கு, சூப்பராக இருக்குது பார்க்கவே. இது இந்த மரம் பார்த்திங்களா, நானும் என்னோடய நெய்பரும் சேர்ந்து இது வச்ச மரம். ஒரு நிழல் காண்டி வச்சோம், காய் ரொம்ப நாள் ஆகும்னு நினச்சோம், பட் குட்டி மரத்தில் காய் வந்துடுச்சு. சரி, அந்த மாங்காவை பறிச்சுட்டு போய் நம்ம பழுக்க வச்சு ஜூஸ் பண்ணலான் தான். இப்போ நான் வந்து மாங்காய் வந்து பறிக்க போகிறேன். இப்போ அந்த மாங்காய் வந்து இப்போ பழுத்துடுச்சு. இப்போ நம்ம சாப்பிட்ற அளவுக்கு ரெடி ஆயிடுச்சு இந்த மேங்கோ. இதுக்கு மேலே உள்ள அந்த பீல், அதாவது அந்த தோலெல்லாம் நம்ம அப்படியே சீவி நம்ம எடுத்து, இந்த மாதிரி உள்ளே இருக்க பல்ப் மட்டும் நம்ம ரெடியாக எடுத்து வச்சுக்கணும். மேலே உள்ள தோலெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் க்ளீன் பண்ணி நம்ம அழகாக சீவி நம்ம எடுத்துடலாம். இந்த உள்ளே இருக்க இந்த பல்ப்பு பார்த்திங்கன்னா அதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி இந்த மாதிரி மிக்சி ஜாரில் நம்ம போட்டு எடுத்துக்கணும். சின்ன சின்ன ஸ்லைஸாக போட்டு கட் பண்ணி எடுத்தாச்சு. கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால நான் வந்து ஒரு 3 டேபிள்ஸ்பூன் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி நம்ம எடுத்தாச்சு. இது கூட நான் வாட்டர் பால் எதுவுமே நான் ஆட் பண்ணவே இல்லை. வெறும் நான் வெறும் அந்த மாம்பழம் மட்டும்தான் போட்டு நான் அரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு மேங்கோ ஜூஸ். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை டேப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பபாய்.